கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் ஊழியங்களை தாங்குகிற பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார் என்பதை இந்த வீடியோவிலே சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அகஜபிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாத்திராமம் 17:12 வசனத்தை வாசித்தால், மோசேனுடைய கைகள் அசந்து போகிறது, அப்பொழுது ஆரோனும் ஊரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று அவனுடைய கைகளை தாங்கினதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவனுடைய கைகள் தாங்கப்பட்டு உயர்ந்த நிலையில் ஒரே நிலையில் நிற்கிற பொழுது யுத்தத்திலே பெரிய வெற்றியை இஸ்ரவேலர்கள் சுதந்திரிக்கிறார்கள். அப்போ ஜபத்திற்கும் வெற்றிக்கும் தொடர்பு இருக்கிறது. இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அப்படி ஆரோனும் ஊரும் இந்த மோசேனுடைய கைகளை தாங்குவதனால் இவர்களுக்கு என்ன பலன், இவர்களுக்கு என்ன நன்மை? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த ஆரோன் ஊர் யார் அப்படின்னு கேட்டால், ஆரோன் மோசேக்கு உடன் பிறந்த சகோதரன், அண்ணன். ஆனால் அந்த ஊர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோசேக்கு ஒரு சகோதரி இருந்தார்கள் அல்லவா, மிரியாம் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த மிரியாமுடைய கணவர் தான் இந்த ஊர் என்பவர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு பக்கம் சகோதரன் மோசேனுடைய கைகளை தாங்குகிறார், இன்னொரு பக்கம் மச்சினை மோசேனுடைய கரங்களை தாங்குகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி சகோதரர்களும் மச்சினனும் கூட உறவினர்களும் தாங்கினால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் ஆனால் அப்படி கிடைப்பதில்லை. சில சூழ்நிலையிலே நமக்கு சொந்தக்காரர்கள் உதவி செய்வார்கள், சில சூழ்நிலையில் உதவி செய்ய மாட்டார்கள். எப்படி ஆனாலும் நாம் அவர்களை பார்க்காமல் நம் கர்த்தரை பார்க்க வேண்டும். அவர் நமக்கு இந்த மோசேனுடைய கைகளை தாங்கினது போல தாங்குகிற மக்களை எழுப்பி தருவார். ஊழியத்திலே இப்படிப்பட்ட சப்போர்ட்டர்கள் கிடைப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சப்போர்ட்டர்ஸ்களாக நீங்க மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதை பார்க்கிற நீங்களும் கூட, உங்க பக்கத்தில் இருக்கிற ஊழியம், நீங்க போகிற சபை, அவருடைய போதகர், அவர்கள் எல்லாம் நீங்க ஜபத்திலையும் பொருளாதாரத்திலும் தாங்குகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியர்களை தாக்குகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் இங்கே இவர்கள் ஊழியர்களை தாங்குகிறவர்களாக இருந்தார்கள். அதுதான் தேவனுடைய கிருபை. நீங்கள் ஊழியர்களை தாங்குகிறவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சரி, இப்படி தாங்குவதனால இவர்களுக்கு என்ன நன்மை, அதைத்தான் சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆரோன், இந்த மோசேனுடைய கைகள், அவர் தான் தம்பி, ஆரோன் தான் மூத்தவர், மோசே வந்து இளையவர். நாம் போய் இவங்க ஐயா தாங்கணுமாக்கோ என்று அவர் நினைக்கவில்லை. அவர் வயதை பார்க்கவில்லை, ஈகோ பார்க்கல. அவர் என்ன நினைக்கிறார், தேவ மனிதர் அவர். அவருடைய கைகள் உயர்த்தப்பட்டு நின்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி, ஊழியத்திலே வெற்றி என்று அந்த தெய்வீக எண்ணத்தோடு அவரை தாங்கிறவராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஊரும் கூட மச்சாங்கையை நாயாக பிடிக்கணும் என்று சொல்லி நினைக்கவில்லை. அவர் தேவ மனிதர், கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது, அவர் கைகள் உயர்த்தப்பட்டால் தான் வெற்றி என்பதை அவரும் அறிந்திருந்துதான் அவரை தாங்கிறவராக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சு தெரியுமா? இந்த ஆரோனை கர்த்தர் மோசேயை விட ஒரு சிறப்பான ஊழியமாகிய ஆரோன் பிரதான ஆசாரியர் என்ற ஸ்தானத்தில் வைத்து, ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகளை செலுத்தி, தேவ சமூகத்திலே மக்களுக்காய் பாவங்களுக்காய் பரிந்து பேசுகிற மேன்மையான ஆசாரியத்துவ ஊழியத்தை ஆரோனுக்கு கொடுத்தார். அவன் சந்ததிகள் எல்லாருக்குமே லேவி கோத்திரமாக மாற்றி அவர்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்தினார். நமக்கு தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, அந்த ஆரோனுக்கு கிடைத்த பலன் பிரதான ஆசாரியன் என்ற மேன்மையான பாக்கியம். அவன் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த ஊழிய அழைப்பை கர்த்தரவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே போல உங்களுக்கும் கூட நீங்கள் ஊழியங்களை தாங்குகிற பொழுது மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். ஒன்று, ஒருவேளை ஊழியத்திலேயும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார், உலக பிரகாரமாகவும் மேன்மையான ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே ஊழியங்களை நீங்கள் கர்த்தர் நாமத்தின் நிமித்தமாய் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர் ஒன்றும் செய்யலையே, இவரே தாங்கினாலும் எனக்கு என்ன நன்மை, நினைக்காதீங்க. கர்த்தரை முன்னிட்டு அதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இரண்டாவது, ஊர் என்பவர் யார், அவருக்கு என்ன கிடைத்துன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தின் புஸ்தகம் 31 1-2 வசனங்களை தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், ஊருடைய குமாரனாகிய ஊரியின் மகனாகிய பெசலையலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவருக்கு விசேஷித்த அபிஷேகத்தை திறமைகளை கொடுத்து, ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கப்பட்டு எப்படி இருக்கணும், மேசை எப்படி இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மற்ற காரியங்களுடைய பொருட்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்கணும், அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும், இந்த மேன்மைக்குரிய பணிகளை எல்லாம் இந்த பெசலையலுக்கு தான் கொடுக்கிறார். பெசலையல் யார் தெரியுமா? இந்த மோசேனுடைய கைகளை தாங்கினாரே ஊர், அவருடைய பெயர்
பேரன் தான் இந்த பெர்சலியல் என்பவர். மோசைக்கும் ஒரு விதத்திலே அவரும் பேரன் தான், ஏன்னா தங்கச்சி பேரன் தானே, ஆகவே இவருக்கும் பேரன் என்ற முறை தான். அப்போ பாருங்கள், இந்த ஊருடைய சந்ததியிலே மூன்றாவது தலைமுறையில் ஒரு மேன்மையான ஒரு கிருபையை அந்த பெர்சலியலுக்கு கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பெர்சலியலுக்கு 13 வயது இருக்கும்போதே அவர் இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்து அவர் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி இள வயதிலே நல்ல ஒரு திறமையுள்ள மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றி பயன்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் இயேசு 12 வயதிலே தேவாலயத்தில் போய் போதன நடுவில் உட்கார்ந்திருந்து ஆச்சரியப்படும்படி 12 வயதிலே இயேசு செயல்பட்டார் அல்லவா, அதே போல அதே கிருபையை இந்த பெர்சலியலுக்கும் கர்த்தர் கொடுத்து விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணா நம்ம தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய ஜெனரேஷன் மேன்மைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் மனிதரை பாராமல், குறை சொல்கிறவர்களை பாராமல், கர்த்தருடைய ஊழியத்தை நான் தாங்குவேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நான் சப்போர்ட்டாக நிற்பேன், அவருடைய துன்ப நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு இல்லாத நேரத்தில் இதற்காக அதை செய்வேன்னு சொல்லி நீங்கள் உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வார்த்தையினால் சப்போர்ட் பண்ணலாம், ஜபத்தின் மூலம் சப்போர்ட் பண்ணலாம், ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணலாம், எந்த விதத்தில் ஊழியத்தில் ஏதாவது ஹெல்பிங் வேணுமா போய் நான் செய்கிறேன்னு சொல்லி செய்யலாம். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியக்காரர் நீங்கள் தாங்கும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதற்காய் அர்ப்பணித்து ஜபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்கு எவ்வளவு தெளிவை தருகிறதப்பா. இந்த ஆரோனை ஊரையும் போல தேவனுடைய ஊழியத்தை யார் யார் தாங்குகிறார்களோ, தாங்க அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வெளிப்பாட்டின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேன்மைக்குறைவுகளாக இருப்பார்களாக. நல்ல வேலைகள், நல்ல உயர்வு, நல்ல பதவிகள், நல்ல ஆசீர்வாதங்களை தலைமுறை தலைமுறையாக கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. சோர்ந்து போய் மனிதரிடத்திலே காணப்பட்ட குறைகளை பார்த்து நான் ஏன் இவர்களை தாங்க வேண்டும் என்று சுயநலமாக யோசிக்காதபடி உம்மை முன்னிட்டு அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய சப்போர்ட்டர்ஸ்களாக மாற கர்த்தர் கிருபை கொடும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.